அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் 2009-2019 ஆண்டு நிதியாண்டு முதல் மாவட்ட நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகை என்ற திட்டம் ஈரோடு மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்தது. தற்போது பிரதம மந்திரி விவசாய நீர்ப்பாசன திட்டம் நீர்வழி பகுதி மேம்பாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி, அம்மாப்பேட்டை, நம்பியூர் மற்றும் மந்தியூர் வட்டாரங்கள், அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் மற்றும் மூணூர் வட்டாரங்களில் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டமானது ஈரோடு மாவட்டத்தில் 52 நீர்வழி பகுதிகளில் 31,900 ஹெக்டேர் பரப்பிலும், திருப்பூர் மாவட்டத்தில் 10 நீர்வழி பகுதிகளில் 5,419 ஹெக்டேர் திட்ட பரப்பிலும் ஆக மொத்தம் 4,382.2 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நீர்வழி பகுதி குழு அல்லது சங்கம் மூலம் நீர்வழி பகுதிக்கு தேவையான திட்டப்பணிகள், நுழைவு கட்டப்பணிகள், இயற்கை வள மேம்பாட்டு பணிகள், பண்ணை வள உற்பத்தி திட்டப்பணிகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டு பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் நிர்வாக அனுமதியோடு பெறப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டது. இத்திட்டத்தில் நீர்வழி பகுதி விவசாயிகள் பயனடைந்த வகையில் நுழைவு கட்டண பணியாக பொது நிலங்களில் கதையெடுக்கும் களங்கள், குடிநீர் தொட்டிகள் போன்றவை அமைத்து தரப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளுக்கு சுய உதவி குழுக்களை, வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து அறிந்து கொள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் பட்டறிவு பயணம் போன்றவை வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினுடைய உயரிய நோக்கமான இயற்கை வளங்களை மேம்படுத்துதல், நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் மற்றும் உற்பத்தியை பெருக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உற்பத்தி திறனை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட நீர்வழி பகுதி விவசாயிகளுக்கு 80% மானியத்தில் வேளாண் நிறைவு பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. திட்டத்தினால் ஈரோடு மாவட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு அதிகரித்து நீர்வளம் காக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுமார் 10% மானாவாரி நிலங்கள் பாசன பெறும் நிலங்களாக மாறியுள்ளது. நன்றி, வணக்கம். தண்ணி மிந்தி இல்லாம இருந்தது. இந்த குட்டை வந்து எடுத்து கட்டினாங்க. கட்டினதுக்கு மேலே எங்களுக்கு கிணத்துகளுக்கெல்லாம் நல்ல சப்பளம் வருது. போர் குழியில் தண்ணி நல்லா இருக்குது. இப்போ விவசாயம் எல்லாம் நல்ல செல்வாக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் விரிவு பண்ணி கொடுங்க. இந்த குட்டையை எடுத்து கட்டணும். அப்போ எங்களுக்கு நல்ல முன்னா நல்ல அனுபவங்க நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்து கட்ட சொல்லுங்க. கொஞ்சம் போர் குழியில் தண்ணி நல்ல சப்பளையும் நல்லா வருது. பயிர் வந்து கரும்பு 3 ஏக்கரா இருக்குது, மஞ்சள் 1 ஏக்கரா இருக்குது, மீதி மக்கள் சோளம் வாழைகளை எல்லாம் இருக்குதுங்க. எல்லாம் செல்வாக்கு நல்லா இருக்கும். சிங்கநாரையிலிருந்து வந்து ருக்மணிங்க, பொன்சாமி தோட்டம் 2 பேர் இருக்கிறவங்க, பிள்ளைங்க 4 பேருங்க. அப்புறம் நாங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமுங்க. கிணறு குட்டை கட்டினாங்க. எங்களுக்கு கிணத்துல தண்ணி வந்தது பரவாயில்லைங்க. எல்லாம் விளைச்சலாவது நல்லா எடுக்கிறவங்க, தப்பு இல்லைங்கன்னு சொன்னோம். குட்டை கட்டினால முதலெல்லாம் வெள்ளாமே சரியில்லைங்க. பூரா பெஞ்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குட்டை கட்டினால ஒரு 10 ஆளுக்கு வேலை கிடைக்குதுங்க. பறவை இல்லைங்க. போர்ல எல்லாம் தண்ணி பாஸ் ஆயிருக்குது. கிணறு தண்ணி பாஸ் ஆயிருக்குதுங்க. குட்டை கட்டினால நல்ல வசதி, பறவை இல்லைங்க. வருஷம் பூரா ஒரு 10 ஆளுக்கு வேலை கிடைக்குங்க. நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பேர் சுரேஷுங்க. இறங்கநாடு வாட்டர் செட்டுலேருந்து பேசுகிறேங்க. இங்கே தாளவாடி மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் விவசாயம் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க.
விவசாயம் தான் பெரிய தொழில். இங்கே கம்பெனி ஃபேக்டரி ஒன்றுமே இல்லைங்க. விவசாயத்திற்கு முக்கியமானது அடிப்படை வசதி என்ன, அது தண்ணிங்க. தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால இப்போது நீர்வடி பகுதி வாட்டர் செட்டு வந்தது கடைசியில் வந்து நிறைய செக் டேம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு. அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்குதுங்க. அதனால் வந்து நிலத்தடி மட்டம் வந்து உயருது. விவசாயிகளுக்கு பட்டாக்காடில் பண்ணாக்குட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதில் வச்சு மோட்ரு வச்சு சில பேர் வாழையெல்லாம் போட்டிருக்குறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்கு, களை செய்கிறதுக்கு மானாவாரி விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குதுங்க. அப்போது ஒட்டி இல்லாத கடன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சிறிய விவசாயிகளுக்கு வந்து ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு ஒட்டி இல்லாத கடன் ஒரு சங்கத்துக்கு 6 பேருக்கு 24,000 ரூபாய் கொடுத்துருக்குதுங்க. அப்புறம் வெளியெல்லாம் டூரெல்லாம் கூப்பிட்டு போய் அங்கே எப்படி தென்னை மரம் ஏறுறது, அதுக்கு மிஷின் ரோப் வச்சு எப்படி தென்னை மரம் ஏறுறது, இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதனால் எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அது ரொம்ப பயன்பாட்டாக இருக்குதுங்க. ரொம்ப விவசாயம் இருக்குது. சப்சிடியில் வந்து ஒரு 7 விவசாயி வந்து பட்டணத்தில் இந்த கடப்பாறை சட்டி மம்டி ஸ்பேயருக தார்பாய் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னா நிறைய காசு கொடுத்துட்டு ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணுங்க. இதில் வந்து சப்சிடியில் குறைந்த விலையில் கொடுக்குறாங்க எங்களுக்கு. கடப்பாறை மம்டி சட்டி தார்பாய் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த வருஷம் மழை பிடிச்சிருக்கிறதுனால தார்பாய் இல்லாமல் இருந்தால் மக்காச்சோளம் நாங்கள் காப்பாற்ற முடியாமல் அந்த சூழ்நிலையில் தான் இருந்தோம். தார்பாய் கொடுத்துருக்கிறதுனால அது கடையில் போனால் 6,000 ரூபாய் கொடுத்து வாங்கணுங்க. இங்கே நாங்கள் 1,200 ரூபாய் கொடுத்தா பெரிய தார்பாய் கொடுக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயத்துக்கு. என் பேர் உமேசுங்க. இங்கே எரநாடி வாடகத்துலேருந்து பேசுகிறேங்க. நம்ம வந்து இங்கே இதெல்லாம் கட்டிருக்குது, கட்டணம் கட்டிக்குது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் போரில் தண்ணியெல்லாம் நல்லா ஊர். இப்போ கேரளாலாம் கூப்பிட்டு போனாங்க, தார்பாயெல்லாம் கொடுத்துருக்காங்க, கடப்பாரா இதெல்லாம் கொடுத்துருக்காரு. வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும் ஏச்சாக்கு, இங்கே வாங்கினா கொஞ்சம் சப்சிடி கொடுக்க நல்லா இருக்குங்க. இந்த ட்ரிப் மழையெல்லாம் பிடிச்சிருச்சு, அதனால் இப்போ தார்பாய் கொடுத்ததுனால கொஞ்சம் எல்லாமே காப்பாற்றிட்டோம். இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. இப்போ கடலெல்லாம் வாங்குறதுனா ஒரு 6,000 7,000 சொல்லுவாங்க. இங்கே கொஞ்சம் சப்சிடியில் கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு காப்பாற்றுறோம். இப்போ இதெல்லாம் கட்டினதுனால உங்களுக்கு நம்ம போரில் தண்ணியெல்லாம் ஊர் கொஞ்சம் விவசாயம் பண்ணுற கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஊரில் அவர் பையன் கேரளா போயிட்டு வந்ததுனால மரம் ஏறுறதெல்லாம் வாங்கிட்டு வந்து மரம் ஏறிட்டு இருக்கான். அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் கூப்பிட்டு தான் வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரே ஆள் நம்புற மாதிரி இல்லாமல் ஒருத்தருக்கு ஏற தெரியும், ஒருத்தருக்கு ஏற தெரியாது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ஏறிடுறானுங்க. பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணனால பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டூரெல்லாம் போயிட்டு வந்தாலும் பண்ணோம். நம்ம வந்து நம்மளாக போனால் கொஞ்சம் அமௌண்ட் வச்சாக்கி நம்ம கட்டவும் முடியாது. விவசாயிகள் இருக்குது. இப்போ ஃப்ரீயெல்லாம் கூப்பிட்டு போனாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இப்போ தண்ணி கட்டி குட்டை போட்டு கொடுத்துருக்காருங்க. இப்போ நம்ம இதில் வந்து இன்ஜின் வெட்டி வச்சு நம்ம தண்ணி கட்டிக்கலாம், எல்லாம் இதாக இருக்குது. கொஞ்சம் வெள்ளாமையெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம். இப்போ இதில் என்ன நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மழை பெஞ்ச மட்டும்தான் பார்க்கணுங்க. இப்போ குட்டை இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே தண்ணி நின்றுக்கிறதுனால நம்ம எடுத்து வாழையெல்லாம் காப்பாற்றலாம், இது வெள்ளாமையெல்லாம் பண்ணலாங்க. இப்போ வந்து நம்ம குட்டை கட்டி கொடுத்ததுனால நம்மளுக்கு முதலெல்லாம் எந்த வருமானம் கிடையாதுங்க. இப்போ குட்டை கட்டி கொடுத்ததுனால நம்ம இதை கட்டுறோம், தண்ணி கட்டுறோம், இன்ஜின் வச்சு எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கோம். பரவாயில்ல, இதுலேருந்து வருமானம் கொஞ்சம் எடுக்கிறோம். இப்போ நம்ம இந்த குட்டை போட்டதுனால வாழை போட்டிருக்கு, வெங்காயம் போட்டிருக்கு, கொஞ்சம் மிளகாயெல்லாம் போட்டிருக்குதுங்க. மிளகா அப்புறம் இந்த கோசு கீசெல்லாம் போட்டுக்கலாம், ரொம்ப இது இல்லைங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு வருமானம் இருக்குது. முதலெல்லாம் அப்படி கிடையாதுங்க, மழை பெஞ்சால் மட்டும்தான் போரில் தண்ணி ஊறுனால ஊர் ஊரே மழை பெஞ்சாலும் போய் பெய்யாட்டும் இல்லை. இப்போ செக் டேம் கட்டினதுனால தண்ணி ஊறிக்குது, அப்புறம் கட்டைக்கும் குட்டைக்கும் வந்துடுது, போர்லெல்லாம் தண்ணி ஊறிடுதுங்க. இப்போ விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் பரவாயில்லைங்க. சார், நான் மலன்முலிங்க சார். நான் பேர் மகேஷுங்க. இப்போது மழை அப்போ எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எல்லாம் தண்ணி சும்மா வேஸ்ட்டாக போயிட்டு இருந்ததுங்க சார். இப்போ இந்த குட்டை பண்ணதுனால இப்போ பரவாயில்லைங்க, விவசாயம் எதுவுமே பண்ண முடியலைங்க. அந்த மாதிரி இருந்ததுங்க. நாங்கள் ராகி கொள்ளை இது மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம், தண்ணி வந்து சும்மா அடிச்சுட்டே போயிட்டு இருந்ததுங்க. இப்போ அங்கே வாழை முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு தென்னை மரம் எல்லாம் போட்டிருக்கிறோம் சார். இப்போ எதுவுமே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையே எதுவுமே இல்லைங்க சார். இப்போ குட்டை பண்ணதுனால இப்போ முதல்ல போர் போட்டினா தண்ணியே எதுவுமே கிடைக்கலைங்க சார். இப்போ போட்டின போர்லெல்லாம் ட்ரையான போர்லெல்லாம் இந்த குட்டை இருக்கும்போது
இப்போ தண்ணி தானாம ஓடிட்டே இருக்குதுங்க சார். எப்போ எதுமே பிரச்சனை இல்லைங்க சார். நமக்கு இப்போ இந்த குட்டை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் அதுக்கு எல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். இப்போ புதுசாக எதுவுமே இப்போ நமக்கு எதுவுமே லாஸ் கிடைக்காதுங்க சார். இது குட்டை பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு எதுவுமே பண்ணாலும் லாஸ் தாங்க சார். இப்போ நமக்கு சில்வர் ஓக்கம் மரம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சார். அதுல எல்லாம் நமக்கு இப்போ பெனிஃபிட் கிடைக்குதுங்க சார். இப்போ நமக்கு தேவராஜுங்க செங்கராப்பாளையங்க செட்டி தோட்டங்க இவங்க நீர்வழிச்சாகத்திலிருந்து தடுப்பணம் கட்டினதுனாலையும் சார் தண்ணி வந்து ஒரு பரலாங்க தூரம் தேங்கி நிற்குதுங்க. அது மாதிரி இந்த பக்கத்து ஏரியாவிலேயே எல்லா கிணறுமே தண்ணி மேலே வந்துடுது. எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா தண்ணி நல்லா அதிகமாக கிடைக்குதுங்க. இதனால் வந்து எங்களுக்கு எவ்வளோ பிரயாசனம் இருக்குதுங்க. இந்த பக்கத்து ஏரியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் பரவாயில்லைங்க. தண்ணி வந்து இந்த பக்கத்து ஏரியாவுக்கு தண்ணி கிணறு நல்லா கட்டணும் நல்லா சப்ளைங்க. அது தண்ணி வந்து இப்போ வர்றதுனால போயிடுதுங்க. அது கிணத்துக்கு சேர்க்கும் இல்லைங்க தேங்கி நிற்குதுங்க. அதனால் வந்து இந்த பக்கத்தில் எல்லா கிணத்துக்குமே நல்லா சேர்க்குங்க தண்ணி மேலேயே வந்துடுதுங்க. எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதுங்க. இது ஒரு பிரயாசனம் நல்லா இருக்குதுங்க எங்களுக்கு. அதனால் நீங்கள் கட்டிட்டாங்கிறது எவ்வளவோ எங்களுக்கு பிரயாசனங்க. அதனால் எங்களுக்கு இதனால் எங்களுக்கு வந்து எவ்வளவோ பணிப்பட்டுங்க. கட்டினதுனால எங்களுக்கு நல்லா நன்றி தெரிவிக்கிறேங்க. ஊரும் சொத்தும் பூரா தண்ணி எங்கேயுமே கிடையாது. அதனால் இங்கே தொட்டி கட்டி கொடுத்துருக்குறது ரொம்ப சுகமாக இருக்கும். எல்லாம் மாடுவோம் வந்து தண்ணி இங்கே குடிக்கும். தண்ணி இல்லையாமல் எங்கே கூட தண்ணி கிடைக்காது. இப்போ எல்லாம் 12 மணி மேலே 2 மணி ஆயிருக்கு எல்லாம் குடிச்சிட்டு போயிருக்காங்க. இன்னுமே 4 மணி வரைக்கும் வரும். இது தண்ணி இருந்ததுனால இந்த தொட்டு தொட்டி கட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். வணக்கங்க. என் பேர் சிங்காரவேலன். ஈரோடு மாவட்டம் தாளவாடியிலிருந்து பேசுகிறோம். ஊர் வந்து திகினாரை. நாங்கள் வந்து விவசாயம் வந்து 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எரக்ஷனல் டிபார்ட்மெண்ட்டில் அபுதாபி, துபாய், அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் இருந்தது. ரீசன் கேட்டிங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்பவும் கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா பக்கத்தால் இருக்கிற ஓடையில் எல்லாமே பண்ணைக்கொட்டை கட்டி வைக்கிறாங்க. அங்கங்கே தடுப்பு மாதிரி கட்டி பண்ணைக்கொட்டை கட்டி வைக்கிறாங்க. அதனால் என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து போர் பார்த்திங்கன்னா 800 அடியில் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ 300 அடியிலே ஒர்க் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ வந்து ஒரு 3 வருஷமாக நல்ல ஈல்டு கிடைக்குது. அதனால் விவசாயம் நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். இரிகேஷன் சிஸ்டம் போட்டு இப்போ வந்து விவசாயம் நல்லா போயிட்டுருக்கு இந்த பக்கம். ரீசன் கேட்டிங்கன்னா இந்த பண்ணைக்கொட்டை ஓட்டத்துலேருந்து எங்களுடைய நிலத்தடி நீரும் அதிகமாக இருக்குது, எங்களுடைய வெள்ளாமையும் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பீன்ஸ் போட்டிருக்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருந்தோம். இதே மாதிரி எல்லா வெள்ளாமையும் நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த மழையை நம்பித்தான் வெள்ளாமல் பண்ணிகிட்ருந்தோம். 1 வருஷம் மழை பெய்யும், 1 வருஷம் மழை பெய்யாது. ஆனால் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மழை வெள்ளாமின்னு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், ராகி, கம்பு, கொள்ளு இதுதான் போட்டிருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாமல் இப்போ வந்து இப்போ வெள்ளாமல் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு, மஞ்சள், வாழை எல்லாமே நடவு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு 3 வருஷத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது இந்த அந்த ஏரியாவிலேங்க. இதுதான் பண்ணக்கூட்டைங்க. இது பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ஃபுல்லாக நம்பிடுது. இப்போது மழை கம்மியான காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டுருக்குது. இந்த குட்டை இருக்கிறங்காட்டி தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைனாக ஒரு 5-6 குட்டை இருக்குது. இதில் இந்த குட்டை இருக்கிறதுனால தான் வந்து போர்வெல்லில் வந்து தண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது. நிலத்தடி நீர் அதிகமாகறதுனால எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சப்போர்ட் நல்லா பண்ணிகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு எல்லாம் தண்ணி குடிக்கிற சௌரியமாக இருக்குது. நைட் நேரத்தில் பக்கத்தாலே ஃபாரஸ்ட் இருக்குங்காட்டி யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. இதனால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இன்னும் தண்ணி நிற்கும். நீ அதுக்கடுத்து மழை பெய்யறக்க ஆரம்பிச்சு பங்குனிக்கு அப்புறம் மழை பெய்யறக்க ஆரம்பித்தா ஃபுல்லாயிரும். இதனால் வந்து தண்ணி வந்து இதில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து போருக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குது இந்த குட்டையினால்.
இப்போ தண்ணி இல்லாதங்காட்டி எந்த வெள்ளாமே வராம இருந்தது இந்த ஒரு 5 வருஷமா தண்ணி இருக்கங்காட்டி எல்லா வெள்ளாமேயும் நல்லா வருது தக்காளி போட்டாலும் அந்த அளவுக்கு நல்லா தண்ணி பத்துது வாழை மஞ்சள் கரும்பு எல்லாத்துக்குமே தண்ணி பத்தற அளவுக்கு இருக்கு இப்ப இந்த குட்டை போட்டதுல இருந்து இப்ப பரசிவமூர்த்தி எவ்வளவு சொத்தல போறோம் இவன் போர் 150 அடி ஆழத்துல போர் போட்டிருக்குது கிணறு வெப்பிச்சனா அந்த கிணறு தண்ணி எல்லாம் அதுக்குள்ளே போய் இந்த சுத்தமாக ஜல்லி போட்டுக்கு கீழே ஓட்டு ஓட்டை இருக்குது சுத்தமாக தண்ணி நல்லா இறங்குற மாதிரி இருக்குது இந்த தண்ணி என்ன பண்ணும் ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சுத்த தண்ணி போகும் இந்த மழையிலான வெயில் காலத்தில் கூட தண்ணி போர் சப்ளை பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ரொம்ப தண்ணி சப்ளை வரும் இதில் நம்ம விவசாயம் செய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணிக்கு உதவியாக செய்யும் அது நல்ல தண்ணியாக ஃபில்டராக வரும் குடிக்கிறதுக்கோ இல்லை விவசாயம் செய்யறதுக்கோ அது கெட்ட நல்ல தண்ணி சுத்தமான தண்ணியும் வர மாதிரி ஒரு ஐடியா பண்ணி செஞ்சிருக்கேன் என் பேர் வந்து செங்கோட்டையன் வந்து சந்திப்பாளையத்தில் வந்து நமக்கார் பிரம்மதாசன் கிராமம் அந்தியூர் வட்டம் ஈரோடு மாவட்டத்திலேருந்து இருக்கிறேன் வந்து இங்கே விவசாயம் வந்து நல்லது மனது 4 ஏக்கர் பூமி இருக்குது இந்த பக்கம் சுற்றி வட்டார மக்கள் எல்லோரும் இருக்கிற பூமி எல்லாம் வந்து இந்த நீர்மடி வேளாண்மை திட்டத்தில் வந்து இந்த வந்து கட்டாத சும்மா இருந்து தண்ணி மழை பெஞ்சு இல்லை டேம்லேருந்து தண்ணி விடுவாங்க அப்படியே வந்து போயிட்டே இருக்குது நிற்கிறதில்ல நிற்காது போகிறதுனால வந்து இப்போ எங்களுக்கு வந்து இந்த விவசாயத்துக்கு வந்து தண்ணி இருக்காது வர சும்மா ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு தண்ணி வர அவ்வளோதான் மிக்க விவசாயம் பண்ண முடியல இது கட்டணத்துக்கு பின்னாடி தான் வந்து இப்போ ஒன்றும் எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது தண்ணி வந்து முன்னே வந்து கட்டாதத்துக்கு முன்னாடி வந்த தண்ணி அப்படியே போயிடும் எந்த நிற்கிறதில்ல ஸ்டோரேஜ் ஆகிறதில்ல இந்த நீர்படி வேளாண்மை திட்டத்தில் வந்து கட்டணத்தினால தான் இந்த பக்கம் தண்ணி வந்ததுனால எல்லாம் வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்ததுனால வந்து விவசாயிகளுக்கெல்லாம் கிணத்துலாம் தண்ணி எல்லாம் போரு கிணறு எல்லாமே சப்ளை ஆகி எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் கட்டத்துக்கு இந்த தண்ணி வந்ததுக்கு பின்னாடி கட்டணத்துக்கு பின்னாடி தான் தண்ணி வந்தது சப்ளை ஆச்சு எல்லாம் விவசாயம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கட்டித்தான் தாத்தோம் மக்கள் எங்களுக்கு விவசாயம்னால வந்து எவ்வளோ வறட்சி இருந்தாலும் இது மாதிரி திட்டத்தில் கட்டிட்டாங்கனாக்கா எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது என்னோடய நேம் தேவேஸ்வரன் நான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் தாலுக்காவில் சந்தைவள கிராமத்தில் மணக்காடு பகுதியில் இருக்கேன் இது வந்து பிரம்மேஸ்வர ஊராட்சியில் கட்டுப்பட்டது நீரடி மேம்பாட்டு மையம் வந்து எங்களுக்கு கட்டி தந்திருக்காங்க இந்த கட்டுத்தங்கள் மூலயமா போர் போட்டிருக்காங்க போர் போட்டு தண்ணி தேங்குற மாதிரி வச்சுருக்காங்க இதன் மூலயமா என்ன பலன்னா எங்களுக்கு வாழை போட்டிருக்கோம் கரும்பு போட்டிருக்கோம் குச்சிக்கிழங்கு போட்டிருக்கோம் வெத்தலை தோட்டம் எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாமே வந்து தண்ணி இல்லாமல் முன்னாடிலாம் இருந்தது ஆனால் இப்போ வந்து தண்ணி வத்துறதில்லை போர்லேயே தண்ணி இல்லாமல் தான் இருந்தது ஆனால் வந்து கட்டி தந்ததுக்கப்புறம் வந்து இப்போ 6 மாதம் ஆச்சு இன்னும் வந்து எங்களுக்கு தண்ணி வடியல இந்த டேம் கட்டினால எங்களுக்கு தண்ணி வருஷம் முழுக்க இருக்குது எல்லாமே வருஷம் முழுக்க தண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா மகசூல் தருது நல்லா சம்பாதிக்கிற லாபம் வருது இதன் மூலயமா வந்து 360 நாள் தண்ணி இருக்குது போரில் தண்ணி இருந்துகிட்டே இருக்குது தண்ணி வடியாமல் இருக்குது அதனால் கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் பழனிசாமிங்க ஊர் அக்கரப்பாளையம் மாம்பாடி பஞ்சாயத்துங்க ஈரோடு நேர்வடி பகுதியிலேருந்து வந்து இந்த குழாய் போட்டு கொடுத்தாங்களுங்க அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி வந்து ஐப்பூசி காத்தியில் மழை பெஞ்சுன்னா மாறுகளி 30 ஓட தண்ணி போயிருங்க அதுக்கப்புறம் இப்போ மாசி பங்குனி வரைக்கும் இந்த தண்ணி வந்து இந்த வருஷமெல்லாம் இருக்குதுங்க வருஷமெல்லாம் அந்த மழை அதிகமாக பெய்கிற வருஷமெல்லாம் இது நேர்புடி பகுதியில் தண்ணி வந்து இந்த குளத்தில் தேங்கி மறுபடி 2 மாதம் சேர்த்தி வருதுங்க அதனால் போர் கிணறு எல்லாமே பரவாயில்லைங்க கொஞ்சம் செழிப்பாக இருக்குதுங்க முதல் முன்னே இருந்ததை விட இங்கே வந்து இந்த தண்ணி தேங்கிறனால தினந்தோப்புக்கெல்லாம் தண்ணி பரவாயில்லைங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கு போடுற சோளம் கொஞ்சம் கொஞ்சம் கடலை இப்படி இது பயிர் செஞ்சுக்கிட்டு வரவங்க அதுக்கு தண்ணி இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க என் பேர் கிருஷ்ணசாமி தூரம்பாடி கிராமம் 3 நூறு ஊராட்சி ஒன்றியம் தாராபுரம் தாலுக்காவுக்கு சேர்ந்தது எனக்கு ஒரு 75 ஏக்கர் நிலம் இருக்குது இது வரைக்கும் நீர்வடி மேலாண்மை திட்டத்தில் வந்து என்னுடைய நிலமெல்லாம் ஏறி போட்டு கொடுத்தாங்க இந்த என்னுடைய 62 வயசில் இதுவரைக்கும் 50 வயசு வரைக்கும் எந்த பிரயோஜனமே இல்லை இந்த நீர்வடி மேம்பாட்டு திட்டத்தில் வந்து மண்ணேறி போட்டு திட்டத்தில் போட்டு கொடுத்ததுலேருந்து 4 கிணறும் தண்ணி அப்படியே பொங்கி வழியுது இன்னும் சுற்றி இருக்கிற கிணறுகள் எல்லாமே தண்ணி நிறைய பொங்கி வழியுது விவசாயங்கள் நல்லா இருக்குது இந்த மண்ணேறி திட்டத்தில் மேய்ச்சல் நிலங்கள்லாம் புல் ஆடு மாடு மேய்ச்சலுக்கெல்லாம் எந்த குறைபாடும் இல்லாமல் நல்லா சிறப்பாக இருக்குது இன்னும் இது மாதிரி திட்டங்கள்லாம் வந்து மக்களை வந்து சென்றடைஞ்சால் இன்னுமே சிறப்பாக இருக்கும் இது மாதிரி அரசு இன்னும் இது கூடுதலாக நிதி ஒதுக்கி இன்னுமே மேம்பாடு இதை ஸ்திரமாக பண்ணணும் அதுதான் எங்களுடைய வேண்டுதல் என்னோட பேர் வந்து செல்லமுத்துங்க புளியம்பட்டி புதூருங்க நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நீரோடை தேக்கம் வந்து கட்டி கொடுத்ததுனால நான் இந்த சுத்து வட்டாரத்தில் எல்லா கிணறு போர் அனைத்தும் வந்து நல்லா செழிப்பாக இருக்குங்க இன்னும் இது மாதிரி நிறைய கட்டி கொடுக்கணுங்க கட்டி கொடுத்தா எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க
விவசாயத்துக்கு உபயோகப்படுதுங்க. இந்த மாதிரி நீரோடை தேக்கம் நல்லா கட்டி கொடுத்து கொஞ்சம் பயன்பெறும் மாதிரி தென்னை மரம் போக்குவரத்து விவசாயத்துக்கு நல்ல செழிப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்குங்க. இந்த நீரோடை வந்து கட்டாததுக்கு முன்னாடிங்க இது பூரா எல்லாம் வறட்சியாக இருந்ததுங்க. இந்த கிணத்துல தண்ணி இல்லைங்க, போர் ஓட்டினாலும் எல்லாம் தண்ணி இல்லாமல் பெரிய விவசாயத்துக்கே வந்து ரொம்ப இதாக இருந்ததுங்க. இந்த நீரோடை கட்டின ஒருபாடு ஒரே மலையில் தண்ணி நல்லா தேங்குச்சுங்க. விவசாயமும் நல்லா ஓரளவுக்கு வருங்க. தென்னை இதெல்லாம் வச்சுருக்குங்க, நல்லா ஓரளவுக்கு செழிப்பாக இருக்குங்க. போர்லேயும் எல்லாமே தண்ணி இருக்குது, கிணத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இந்த நீரோடை வந்து கட்டி கொடுத்த இருக்குது. இது மாதிரி நிறைய எங்களுக்கு வந்து இது பயன்படுற மாதிரி நிறைய கட்டி கொடுக்கணுங்க. இது வந்து கட்டி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வறட்சியான இதை வந்து போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதை கட்டினதுனால ஏகப்பட்ட பேர் இந்த நேர் நல்லா பிரயோசனப்படுறோமுங்க. கிணறு போர் எல்லாமே நல்ல ஓரளவுக்கு தண்ணி இருக்குங்க. செழிப்பான விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோமுங்க. இந்த மாதிரி கட்டி கொடுத்ததுக்கு ஈரோடு வடிகால் அரியத்துக்கு கோடான கோடி நன்றிங்க. ஊர் தொப்பாளைங்க, என் பேர் இருசாயி. மூணு பிறவை ஒரு கடாய் கொடுத்தாங்க, நாலு குட்டி போயிடுச்சுங்க. நாலு குட்டி விற்றுட்டோம் வீட்டு செலவுக்கு. அப்புறம் மூணு ஆடு இருக்குது, வருமானம் பரவாயில்ல. என் பேர் விஜயாங்க, தென்னம்பட்டி கிராமம் அம்மாபேட்டை ஒன்றியம். எங்களுக்கு நீர்வடி திட்டத்திலேருந்து மிஷின் கொடுத்தாங்க. மாட்டுக்கு பில்லு வெட்டுறக்கு சீம்பிள் வெட்டி போடுறோம், சோளத்தட்டு வெட்டி போடுறோம், மக்காசோளம் வெட்டி போடுறோம், வாழைக்கன் இடக்கன் வெட்டி போடுறோம். எல்லா மாடெல்லாம் நல்லா சாப்பிட்ருது, சேதம் இல்லாத சுத்தமாக சாப்பிட்ருது, எந்த சேதம் இல்லை எங்களுக்கு. இதனால் எங்களுக்கு பயன் தான் கிடைக்குது, பால் உற்பத்தி அதிகமாக இருக்குது, மாடும் நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி மிஷின் கொடுக்காதுக்கு முன்னே நாங்கள் போட்ட தீனியெல்லாம் வேஸ்டேஜ் ஆச்சு. சாணியிலலாம் சாணி எடுக்க முடியாததெல்லாம் கஷ்டப்பட்டோம். சுத்தமாக சாப்பிடாது, அதனால் வேஸ்ட்டு தான் ஆச்சு. எங்களுக்கு பொருள் நஷ்டமாச்சு, பாலும் குறைவாக இருந்துச்சு. இதனால் எங்களுக்கு லாபம் கம்மியாக தான் வந்துச்சு. இப்போ மிஷின் கொடுத்தனால எங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குது, பால் உற்பத்தியும் அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கத்தியில் வெட்டி வெட்டி போட்டோம், எங்களுக்கு செலவு அதிகமாச்சு, ஆளுக்கு வேலை அதிகம், வேஸ்டேஜ் அதிகமாச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் இல்லாமல் சேதம் இல்லாத மாடெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்குது, இதனால் எங்களுக்கு பயன் கிடைக்குது அதிகமாக. வணக்கங்க, நான் அம்மாபேட்டை ஒன்றிய சேர்ந்தவங்க. குருடூரு இழுப்பிலி கிராமம் இது. என் பேர் காமராஜ். நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், தக்காளி மிளகாய் புடலங்காய் இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். இதில் பவர் ஸ்ப்ரேயர் அடிக்கடி வாடகைக்கு எடுத்து ஓட்டிகிட்ருக்கிறதுனால இப்போது இந்த நீர்வழி இது மூலிமா எங்களுக்கு மானிங் மூலிமா இந்த ஸ்ப்ரேயர் கொடுத்ததுனால இப்போது வாரத்தில் ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு கூட நாங்கள் மருந்து அடிக்க வேண்டிய வேலை வந்துடுது. வாடகை கூப்பிட்டா நம்ம டைமுக்கு வந்து அடிக்க மாட்டாங்க, லேட்டாகும். இன்றைக்கி அடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கே அடிக்கலாம், ஆனால் வாடகை கூப்பிட்றவங்க இன்றைக்கி நாளைக்குன்னு தவணை ஓட்டிடுறாங்க. அதனால் வந்து இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அவங்க கொடுத்தது. நாங்கள் எப்போ வேணாலும் எடுத்து ஓட்டிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி மருந்து வர்றதுனால விளைச்சலில் நமக்கு தொந்தரவாது இல்லைங்க. ஒரு டைம் புழு விழுந்துருச்சுன்னு வைங்க, இன்றைக்கி நாளைக்குங்கிறதுக்குள்ளே அது வேண்டியது வேஸ்ட்டாக போயிடுது, அதில் மீதியாவது இல்லைங்க. நம்ம கையிலிருந்து நாம் சொந்தமாக பண்ணுறதுக்கும் அடுத்தவங்கெல்லாம் பண்ணும்போது இதாகுது, பணம் மீதியாவது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். வணக்கங்க. இந்த விவசாயத்துக்குங்க நீர்வடி திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு இந்த பவர் ஸ்பயர் கொடுத்தாங்க. இது வந்து நல்ல பயனுள்ளதுங்க. கூலியால் வச்சு அடிக்கிறத விட இதில் செலவு குறையுதுங்க. நாங்களே அடிக்கிறதுனால விவசாயம் நல்லா செழிப்பாக, மருந்தெல்லாம் நல்லா நாங்களே அடிக்கிறோங்க. எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குதுங்க விவசாயத்துக்கு. இதை இந்த ஸ்ப்ரேயர் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இந்த மாதிரி கொடுத்து அவங்க அவங்களே சொந்தமாக அடித்தாங்க, விவசாயம் நல்ல முறையில் வருதுங்க. கூலியால் வந்து அடிக்கிறத விட இது குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் அடித்து நேரத்தை மிச்சப்படுத்திக்கிறோங்க, செலவும் குறையுதுங்க. வந்து இதில் அதை அடிக்கிறத விட வந்து இதில் வந்து கால் பங்கு தான் செலவாகுதுங்க. வந்து இதில் 40 ரூபா 30 ரூபா கேட்குறாங்க. இது வந்து 10 ரூபாயில் ஒரு டேங்கு வந்து நாங்கள் அடிச்சிட்றோம் ஒரு ஏக்கராவுக்கு. அவங்க அடித்தாங்கன்னா 10 டேங்க் அடிப்பாங்க, நாங்கள் வந்து இது 7 டேங்க்லேயே வந்துங்க தண்ணியை வந்து குறைச்சி நல்ல முறையாக பயிர் வந்து நல்ல மருந்து வந்து நல்ல முறையாக பயிரில் அடிக்கிற மாதிரி நானே அடிச்சிருவேனுங்க. ஒரு நாளைக்கு வந்து 30 டேங்கு 40 டேங்க் கூட நான் அடிச்சிருவேனுங்க.
குப்பை ஈரங்க எல்லாம் பண்ணியிருந்தேங்க. அதில் மருந்து வந்து வேறு யாரும் அடிக்கலைங்க, நானே அடிச்சிட்டேங்க. அதனால் வந்து இது எல்லா விவசாயிகளுக்கும் நீங்கள் கொடுத்து நான் நல்ல முறையாக விவசாயத்தை செழிக்க வைக்கலாங்க. என் பேர் மோகனசுந்தரம். சன்னம் தேவராஜ் அப்பா பேர். சங்கராப்பாளையம் பஞ்சாயத்தில் நீர்வேலி தேக்கத்துலேருந்து தார்பாய் எனக்கு கேட்டிருந்து அதை கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா மக்காச்சோள தட்டு போர் தட்டு போர் போடுறதுக்கு மூடி வைக்கிறதுக்காக, சோளக்காய் வச்சா மூடி வைக்கிறதுக்கு ரொம்ப பயனாக இருக்குது, வக்கிப்பல் போர் போடுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதனால் வந்து எவ்வளவோ கூலி ரொம்ப மீதியாகுது. மேயர் வேலையில் இப்போ அப்படியே அடுக்கி விட்டு அப்படியே மேலே மூடிட்டாவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. என்னுடைய பெயர் முருகேசன். நான் பிரமியம் நீர்வடி பகுதியினுடைய 1-2 வார்டு செட்பகுதியினுடைய தலைவராக இருந்திருக்கிறேன். ஈரோடு வார்டு செட் முகமையின் மூலமாக இங்கே பல பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏரிகள் அமைப்பது, குளங்கள் அமைப்பது, மண்ணேறி திட்டம், அது மட்டுமல்லாமல் களங்கள் அமைத்து கொடுப்பது, அதே போல் பவர் ஸ்ப்ரேயர் கொடுப்பது, மற்ற அனைத்து திட்டங்களையும் இங்கே செய்திருக்கிறார்கள். இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் கொடுத்தனால வந்து விவசாயிகள் வாங்கின விவசாயிகள் அனைவருக்குமே ஒரு நல்ல திட்டமாக இருக்குது. அதாவது வந்து நமக்கு வந்து நம்மளே ஸ்ப்ரேயர் வச்சுருக்கிறதுனால, சொந்தமாக ஸ்ப்ரேயர் இருக்கிறதுனால நம்ம எப்போ வேணுனாலும் நம்ம தோட்டத்துக்கு அதை பயன்படுத்திக்க முடியுது. பவர் ஸ்ப்ரேயர் இல்லாமல் இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து அதனுடைய பவர் கம்மியாக இருக்கிறதுனால மருந்துகள் விரயமாகாமல் நம்ம வந்து முழுக்கம் வந்து அந்த தேவையான வெள்ளாமைக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு தகுந்த அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டுங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த குட்டை குளங்கள் மூலமாக தண்ணீர் மழை காலங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ வந்து தண்ணி வந்து அதனுடைய கிரைன் லெவல், அதாவது வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து உயர்ந்து இப்போ வந்து ஏற்கனவே இந்த குட்டைகள் அமைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுகிற அளவில் இந்த திட்டம் இருக்குது. அதே போல் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் சில பகுதிகளில் வந்து நீர் ஊற்று இருக்கிற காரணமாக இன்னும் வந்து அந்த நம்ம அமைத்து கொடுத்துருக்கிற குட்டைகள் மூலமாக வலிஞ்சும் கூட தண்ணி வெளியில் போயிட்டுருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. மிக சிறப்பாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் மீண்டும் இந்த திட்டம் இதுபோல் திட்டங்கள் வந்தால் இன்னும் பயன்பெறாத மக்களும் பயன்பெறக்கூடிய அளவிலே அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த பணியை செய்து கொடுத்த இந்த நிர்வாகத்திற்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். என்னோடய பேர் ராமசுந்தரி. நாங்கள் ஏற்கலங்காட்டு புதூர். சுயுதவி குழுவில் பணம் கொடுத்தாங்க, 1 லட்சம் ரூபா லோனு வட்டி இல்லா கடனை கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஆடு 2 ஆடு வாங்கினோம், மாடு வாங்கினோம். இப்போ 2 ஆடு வாங்கி 4-5 வருஷத்தில் 15 ஆடு ஆகிருக்குது. அதில் வர லாபத்தை வச்சு மாடு வாங்கினா இன்னும் அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கு. என் பேர் வந்து பேபிங்க. நாங்கள் வந்து வாழைக்கோட்டை தோட்டத்தில் குடியிருக்கிறோம். நாங்கள் வந்து மரையற தொழில் பண்ணிகிட்ருக்கிறோம். குழு அமைச்சோம், நாங்கள் 20 பேர் சேர்ந்து குழு அமைச்சோம். அப்புறம் பேங்கில் வந்து நம்ம சொசைட்டியில் 2 லட்சம் ரூபா பணம் லோன் தந்தாங்க. அப்புறம் நாங்களும் எங்கள் வனம் 2 லட்சம் இருந்துச்சு, அதில் மானியம் தான் தந்தாங்க. நாங்கள் அதை வச்சு இந்த மாதிரி சட்டி முட்டி வாங்கினோம், கத்தி பொட்டியவர் மரத்துக்கு 2000 ரூபா குத்தகை கொடுக்குறோம், தேவர மாறு வாங்கி போட்டு தீயரிக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கிறோம். அப்புறம் போன வருஷம் பார்த்திங்கன்னா 2000 கருப்பட்டி விட்டுச்சு. இந்த வருஷம் வந்து விலை அவ்வளோக்கா விலையில்லைங்க, 1200 ரூபாய்க்கு தான் போகுது. அதை வச்சு எங்களால் சரி, எங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. கருப்பட்டி வந்து நேரடியாக விற்கிற மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணவனு. அப்புறம் நாங்கள் வந்து இதில் இந்த சர்க்கரை இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கலப்படமெல்லாம் பண்ணுறதில்லை. நாங்கள் நேரடியாக பனை மரத்துலேருந்து தெளிவு கொண்டு வந்து நாங்களே காய்ச்சி நாங்களே கருப்பட்டி தயாரிக்கிறோம். எங்கள் ஊர் வெள்ளி திருப்பூருங்க. என் பேர் மோகனா. வெள்ளி திருப்பூர் நீர்வடி பகுதியில் உறுப்பினராக இருக்கிறேங்க. நாங்கள் வந்து இந்த தொழில் வந்து கைத்தொழில் மாதிரி வீட்லேயே செஞ்சிட்ருக்குறோங்க. நாங்கள் இதுக்கு முன்னே 2 வருஷத்துக்கு முன்னே லோன் வாங்கியிருந்தோம். இந்த தொழில் செஞ்சு தான் லோன் கட்டினோம். எங்களுக்கு வந்து இந்த துணி வந்து நாங்கள் பல்லடந்திருப்பூர் தான் போய் துணி எடுத்துகிட்டு வருவோம். டெம்போ வாடகை எல்லாம் போட்டு வாரம் அது 1 கிலோவுக்கு 30 ரூபா வருங்க. எங்களுக்கு வந்து 30 ரூபா ஓகே, 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தோம்னா 2 மேட்டு வருங்க. 2 மேட்டு விற்றோம்னா 40 ரூபா கிடைக்குங்க. 40 ரூபா கிடச்சின்னா கூலி போக 2 ரூபா 3 ரூபா தான் நிற்கிங்க. நாங்கள் சொந்தமாக பண்ணுறோன்னா 4 ரூபா 5 ரூபா நிற்கிங்க. கூலிக்கு அடுத்து உங்கள்கிட்ட கொடுத்து செஞ்சோம்னா 2 ரூபா தான் நிற்கிங்க.
ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டமைப்பு குழுவிலேருந்து 2 லட்சம் ரூபா லோன் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதை வச்சு தான் சிறு சேமிப்பு மாதிரி நாங்கள் செஞ்சிட்ருக்குறோங்க. இது எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி நாங்கள் செஞ்சிட்ருக்குறோங்க. என்னோட பேர் கீதா ராணிங்க. நாங்கள் அட்டவணைப்புதூர் கிராமம் சேர்ந்தவங்க, கோணமுக்கமூர் பகுதி. நாங்கள் வந்து பட்லூர் நீர்வடிக்கால் பகுதி கூட்டமைப்பு 1 இதில் இருக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு மகளிர் குழுவாக சேர்ந்துங்க, ஒரு 5 குழுக்கார சேர்ந்து இந்த திட்டத்தில் வந்து கூட்டமைப்பு இதில் 180,000 லோன் வாங்கினங்க. மறுபடியும் எங்கள் இதில் சேமிப்பு பணம் ஒரு 2 லட்சம் வச்சுருந்து இந்த தறி இந்த இதில் முதல் முதலீடு வந்து இந்த தறி வாங்கினங்க. இந்த தறியோட விலையும் ஒரு 6,000 ரூபாய் வருங்க. அப்புறம் இந்த பாவு தனியாக எடுக்கணுங்க. இந்த துணி வந்து திருப்பூர் போய் நாங்கள் 2 பேர் 4 பேர் சேர்ந்து போய் இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவோங்க சேர்ந்து. அதுவும் கிலோ 15 ரூபாய் 16 ரூபாய் இப்படி துணியோட விலையுங்க. அது இல்லாமல் வாடகையும் தனியாக கொடுக்கணும். நாங்கள் இதெல்லாம் மகளிரே சேர்ந்து செய்கிறோங்க. அப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து நாங்களே எல்லாம் இந்த பாவு சுற்றி மேட்டு தயாரித்து கொள்முதல் போட்டு நாங்கள் விற்கும்போது எங்களுக்கு வந்து அதுக்குண்டான விலை வந்து இன்னும் கொஞ்சம் அமையலைங்க. ஒரு ஒரு மேட்டுக்கு வந்து 5 ரூபாய் இப்படி தான் லாபம் வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த குழுவுக்காக எங்களுக்கு லோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். என் பேர் ராணிங்க. பெருமியம் நலிகவுண்டன் பாளையம் பகுதியில் இருக்கிறோம். நீர்வடி பகுதி மூலமாக மகளிர் சுய உதவி குழு மாரியம்மன் குழுவிலிருந்து எங்களுக்கு இந்த மிஷின் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப உதவியாக இருக்குது எங்களுக்கு. வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு இது, வீட்டில் இருந்துக்கிட்டு குழந்தைகளை பார்த்துக்கறக்கு இது சரியாக இருக்குது எங்களுக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய எங்களுக்கு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கு. குடும்பத்தில் குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்து இங்கே வேலை செய்ய வேண்டிய கஷ்டம் இல்லை. இதில் வாரம் ஓரளவு 1,000 ரூபா 2,000 ரூபாய்க்கு நாங்கள் இதில் தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு எங்களுக்கு யூஸாக இருக்குது. வெளியில் வேலைக்கு போய் கஷ்டப்படுறதுக்கு இது நல்லா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் வந்து மெர்சி. நான் அக்கரப்பாளையம் எங்கள் ஊர் மாம்பாடி பஞ்சாயத்து நீர்வடி பகுதி மேம்பாட்டுதிலிருந்து எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்கள் வந்து அதில் வந்து டெய்லரிங் போயிருந்தோம். அப்புறம் வந்து ஸ்கூலில் பகுதி நேர ஆசிரியரை ஆள் இல்லாததுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அப்போ சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நானே இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் காமிச்சு சரி இப்போதைக்கு அதை வச்சுட்டு அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அது பகுதி நேரம் பணியை அதையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து பை துணி பையெல்லாம் ஆர்டர் எடுத்து தைக்கிறோம். அப்புறம் நாங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்குறோம். தாராபுரம் ஹோட்டலுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். கொரோனாவால் அது நின்று போயிடுச்சு. இப்போ வெளியிலேருந்து எக்ஸ்போர்ட் பீஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் அது வாங்கி தைச்சிக்கிட்டு இருக்கோம். இதனால் எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் உயருது. ஸ்கூலில் வந்து எனக்கு 7,000 ரூபாய் சம்பளம் வருது மாதம். நான் இது தைக்கிறதுனால எனக்கு வந்து இது ஒரு வருமானமாக இருக்குது. எனக்கு வந்து வெளியில் எதுவும் வேலைக்கு நான் போகிறதில்ல. இதையே பார்த்துட்டு நான் இதை பண்ணுறேன். எங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் ஏதாவது கொடுத்தீங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் இன்னும் உயரும். எங்கள் குழு மக்கள் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னுடைய பேர் வந்து வி நடராஜனுங்க. நான் வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் தாலுக்கா சங்கராபாளைய கிராமம் வல்லவாரபுரத்தில் வசித்து வருகிறேங்க. எங்களுக்கு வந்து நீர் மேலாண்மை மூலமாக இந்த குடிநீர் தட்டி கொடுத்தாங்க. இது வந்து இந்த எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 150 வந்து 200 குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் எங்களுக்கு வந்து சின்ன ஒரு டேங்க் வச்சுருந்தா
அது ஒரு 500 லிட்டர் 1000 லிட்டர் டேங்க் வச்சு தண்ணி சீக்கிரத்துக்கு அதை தீர்ந்து போயிருங்க. இது வந்து அப்படி இல்லைங்க, இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு தண்ணி வலினா கூட எங்களுக்கு இந்த நீர் மேலாண்மை கட்டி கொடுத்த தொட்டினால ஒரு 3-4 நாளைக்கு தண்ணி வலினா கூட அவ்வளோ தண்ணியோட தேங்கரோட கெப்பாசிட்டி இதில் இருக்குங்க. அதனால் எந்த ஒரு புழு பூச்சியோ உள்ளே போகாத அளவுக்கு இது வந்து மோடாக்கு போட்டு சுத்தமான குடிநீராக வந்து இது வருதுங்க. அதனால் வந்து எங்கள் குழந்தைகளுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களும் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வணக்கம். எங்கள் பேர் நித்தியாங்க. சாந்தி. என் பேர் சாந்திங்க. இந்த கலாங்கட்டி கொடுத்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே இங்கே தான் காய வைப்பேங்க. சோளம், கம்பு எது வந்தாலும் இங்கே தான் காய வைப்பேங்க. மழை வந்தாலும் அதை படுத்த போட்டு மூடிக்குவோங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் தான் போட்டு காய வச்சுட்டு இருந்தேங்க. இந்த கலங்கட்டி கொடுத்ததுனால ரொம்ப சௌகரியமாக இருக்குதுங்க. இந்த நீர்வழி திட்டம் கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஏன்னா நாங்கள் வெளியே மண்ணில் தான் காய போட்டுருப்போங்க. கடலக்காய் காய வச்சுப்பேங்க, சோளம் காய வச்சுக்கிறேங்க, தேவரப்பொட்டெல்லாம் இதில் தான் கொண்டாந்து நல்லா போட்டு தூத்தி எடுத்துட்டுங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த கலங்கட்டி கொடுத்ததுனால. கடலக்காய், எள்ளு, சோளம், தேவரக்காய் எல்லாமே கொண்டு வந்து காய போடுவோம். ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி மேலாண்மை திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் தாளவாடி, அம்மாப்பேட்டை, அந்தியூர் மற்றும் நம்பியூர் வட்டாரங்களில் 8 நீர்வழி பகுதி மேலாண்மை திட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு அடிப்படை விவரங்கள் சேகரிக்கப்பட்டு ஊரக மக்கள் பங்கேற்பு, திறனாய்வு மற்றும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட நீர்வழி பகுதிகளை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளின் ஆதரவோடு நீர்வழி பகுதி திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தில் நுழைவு கட்டப்பணிகளாக பொது இடங்களில் கதிரடிக்கும் களங்கள் அமைத்து கொடுத்தல், பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளான குடிநீர் தொட்டி மற்றும் குடிநீர் வசதிக்காக பைப்லைன் அமைத்தல் போன்றவர்களில் சிறப்பாக அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளான தடுப்பணைகள், பண்ணை குட்டை அமைத்தல், கசிவுநீர் குட்டைகள், கிராம குட்டைகள், துளை கிணறு மூலம் நீர் செறிவூட்டல், அமிழ்வு நீர் குட்டை, கல் தடுப்பணை போன்ற பணிகள் நல்ல முறையில் சிறப்பாக அமைக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் விருப்பத்தின் பெயரில் அவர்களின் சொந்த நிலத்தில் பண்ணை குட்டை, தடுப்பணை, மண்வரப்பு போன்ற பகுதிகள் நீர்வடிப்பது வழிகாட்டு நெறிமுறைகளின்படி வகுத்துள்ள மக்கள் பங்களிப்பு தொகையின் மூலம் முடிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட மழை சேகரிப்பு பணிகளில் வீணாக வழிந்தோடும் மழை நீரை சேகரிப்பதாலும் நிலத்தடி நீர்மட்டம் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 2 கிலோமீட்டர் வரை உயர்ந்துள்ளது. இதனால் பாசனம் பெறும் பரப்பளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருகாமையில் உள்ள கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் போன்றவற்றில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது நாம் காண முடிகிறது. அப்பகுதி விவசாயிகளுக்கு 80% மானியம் அடிப்படையில் வேளாண் கருவிகள், வேளாண் உபகரணங்கள், தெளிப்பான்கள், தட்டுவெட்டும் இயந்திரம், தார்ப்பாய்கள் போன்ற பண்ணை வள மேம்பாட்டிற்கு பணிகளாக சிறப்பாக முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி சுய உதவிக்குழுக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சிறு தொழில்கள் மேற்கொள்ள வட்டியில்லா சுழல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களின் கூட்டமைப்புக்கு சிறு தொழில்கள் மேற்கொள்ள 80% மானிய கடன் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை மூலம் செயல்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டத்தினால் கிராம பொருளாதாரம் உயர்ந்துள்ளதாகவும் விவசாயிகள் சுய உதவிக்குழுக்கள் அவர்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாகவும் தங்கள் விருப்பத்தினை தெரிவித்துள்ளனர். மேலும் இதே திட்டத்தினை பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தலாம் எனவும் தங்கள் விருப்பத்தினை தெரிவித்துள்ளனர்.